கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒரு குடும்பமாக, அற்புத ஊழியத்தின் குடும்பமாக இந்த இடத்தில் நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கூடி வந்திருக்கிறோம். இந்த மாலை பொழுதிலே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எபினேசர் ஏஜி சபையின் சார்பாக ஐயா ஜான் சாலமோன் அவர்கள் குடும்பத்திற்கு நாங்கள் எங்கள் ஆறுதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர்தாமே உங்களுக்கு சகல ஆறுதலின் தேவனாயிருந்து இந்த அற்புத ஊழியத்தை இன்னும் பிரமாதமாக இன்னொரு நிலையிலே கொண்டு சென்று பயன்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த வேளையில் அருமையான அண்ணன் ஜான் சாலமோன் என் உடன் பிறவா ஒரு சகோதரன். நாங்கள் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த நாட்களில் சிவாஜி நகர் ஸ்டேடியமில் ஐயா யஷ்வந்த் குமார் அவர்கள் சொன்ன வண்ணம் அந்த பேரின்ப பெருவிழா நடக்கும், பிரமாதமாக நடக்கும். அந்த வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற அந்த விழாவுக்காக நாங்கள் காத்திருப்போம். அந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை அந்த சிவாஜி நகர் ஸ்டேடியம் நிரம்பி வழியும், அந்த அளவுக்கு நிரம்பி வழியும். அந்த கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான அந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு சிறுவனாக ஒரு கூட்டத்தில் உட்கார்ந்து கொண்டு வாயை பிளந்து அருமையான அண்ணன் பிரசங்கிப்பதை கேட்டு ஆச்சரியப்பட்ட நாட்கள். இவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரர் இவ்வளவு பிரமாண்டமான ஒரு மேடையில் அவ்வளவு அழகாக ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கித்து ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அவர் மிக தெளிவாக அழகாக பிரசங்கித்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தின ஒரு தேவதாசன். அவ்வளோ அவரை பார்த்து வியந்த அந்த நாட்கள். லேட் 80s எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அண்ணன் ஆல்பர்ட் அவர்கள், ஆரோன் அண்ணன் அவர்கள், நான் உங்ககிட்ட சொன்னேன், நான் இப்போ ஒரு விசுவாசி தான், பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஜான் சாலமன் ஐயா அவர்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி மேரிஸ் வெசலிக்கா அந்த மேரேஜ் ஹாலில் வச்சு, பேஸ்மெண்ட்டில் வச்சு எனக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த ஸ்டேடியமில் வச்சு வியந்து பார்த்த அந்த பெரிய ஊழியக்காரர் அந்த பேஸ்மெண்ட்டில் அவ்வளவு எளிமையாக என்னோடு பேசி பழகினார். அந்த நாட்கள் எனக்கு அவ்வளவு இன்னும் பசுமையாக என் ஞாபகத்தில் இருக்கிறது. பிறகு நான் ஊழியக்காரனான பிறகு என் சபைக்கு வந்து, ஒரு குட்டி சேர்ச்சு தான், ஒரு 25-30 ஆத்துமாக்கள் இருந்த ஒரு குட்டி சேர்ச்சில் அவ்வளோ பெரிய ஊழியக்காரர் வருவது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அந்த குட்டி சேர்ச்சில் வந்து அக்கா ஷீபா தம்பி எல்லாமே வந்து அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு, பிறகு அக்கா அழகாக பாடினாங்க. அவங்க பாடின பாடல் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, அற்புதமான பாட்டு, இன்னும் எனக்கு அப்படியே பசுமையாக இருக்குது. அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், சென்னைக்கு நான் போகும்போது அண்ணா அவங்க சொன்னாங்க, தம்பி நீ வேற எங்கேயும் தங்கக்கூடாது, நான் உனக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கிற அந்த இடத்துல தான் தங்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணா நகரில் இருக்கிறதான அந்த ஆஃபீஸில் வச்சு எனக்கு அக்காமடேஷன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, அந்த காலையில் நான் வெளியே ஆஃபீஸுக்கு வெளியே நின்றுட்டு இருக்கும்போது அந்த மாருதி 800 காரில் அவர் ஓட்டிகிட்டு வராரு. ஓட்டிகிட்டு வரும்பொழுது அவ்வளோ பெரிய ஊழியக்கார், அப்படியே நாங்கள் அப்படியே ஒரு கூட்டத்தில் இருந்து பார்த்து வியந்த அந்த பெரிய ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த காரை நிப்பாட்டிட்டு கார்லேருந்து புதுசாக என்ன பில்லோஸ் எல்லாம் கொண்டு வரார், போர்வையெல்லாம் வாங்கிட்டு கொண்டு வரார். அப்போது நான் ஒரு பெரிய ஊழியக்காரன் கிடையாது, ஒன்றும் கிடையாது, யாரால் அறியப்படாத ஒரு ஊழியக்காரன்.
அந்த மாதிரி ஒரு சாதாரண ஊழியக்காரனை இந்த அளவுக்கு நேசித்து அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் சான்ஸே கிடையாது, அடிச்சுக்க முடியாது. ஆச்சரியப்பட்டு போன பாருங்க, அந்த மாதிரி பார்த்துக்கிடுவார். எப்பொழுதெல்லாம் சென்னைக்கு போறேனோ அப்பொழுதெல்லாம் அவங்க ஆபீஸுக்கு போயிட்டு எனக்கு கடைசியில் பாருங்க, நான் பெங்களூருக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் பிரியாணியை வாங்கி கொடுத்து என்னை சாப்பிட வச்சு, சுரேஷை வச்சு நீ என்ன பாஸ்டரை கொண்டு ஸ்டேஷனில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு அன்பான ஒரு தேவதாசன். ஆக எனக்கும் அவருக்கும் ரொம்ப நெருங்கிய உறவு. எனக்கு ஒரு பெரிய மூத்த சகோதரனை இழந்த ஒரு வேதனை என்னால் தாங்க முடியலை. இந்த இடத்துல ஒரு பெரிய கூட்டத்தில் பிரசங்கம் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி கூட்டத்தில் பேசுவது மிக மிக கடினம். ஆக எனக்கு ஒன்று தெரியும், நிறைய பேர் பேச இருக்கிறாங்க, அண்ணனோடு பழகின நாட்கள் என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாட்கள். கடைசியாக நான் சொல்கிறேன், கவனிங்க, எத்தனை வருஷம் அற்புத ஊழியத்தை செஞ்சாரு எனக்கு தெரியாது, நினைக்கிற ஒரு 50 வருஷமோ 45 வருஷமோ இந்த அற்புத ஊழியம் அற்புதமான ஒரு ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் நடத்தினார். எனக்கு தெரிந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன் கவனிங்க, இந்த அற்புத ஊழியத்தை அன்பான ஊழியமாக நடத்தி அவர் அற்புதமாக மகிமையான ஊழியத்தை அக்கா கையில் அவர் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இந்த அற்புத ஊழியம் இவ்வளவு வருடங்கள் அற்புதமாக நடப்பதற்கு ஐயா ஜான் சாலமன் அவர்கள் இருக்கிற அந்த வரன் கிடையாது, அவரிடத்தில் இருந்த அந்த வரன் கிடையாது, கிஃப்ட் கிடையாது, அவரிடத்தில் இருக்கிறதான அந்த ஃப்ரூட்டு தான். எனக்கு நல்லா தெரியும் பாருங்க, இன்னைக்கு நம்ம வரனை கொண்டு ஊழியத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம், வரன் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிறதான கனிதான். அற்புத ஊழியம் அவ்வளவு பிரமாதமாக நடந்து இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது, இனியும் நடக்கும், பிரமாதமாக அற்புதமாக நடக்கும் என்பதில் எனக்கு எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. அவர் அற்புத ஊழியத்தை வரனை கொண்டு அவர் நடத்தல, அன்பினால் நடத்தினார். அல்லேலூயா. அன்பினால் நடத்தினதுனால தான் இன்னைக்கும் அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு. சென்னையில் பாருங்க, நிறைய ஊழியக்காரர் எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊழியக்காரர் ஒரு சகோதரர் அப்படின்னு சொன்னால் ஜான் சாலமன் ஐயா அவர்கள் தான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு குவாலிட்டி. எங்கள் சர்ச்சுக்கு சென்னையிலிருந்து நிறைய பேர் வருவாங்க, இது யாரெல்லாம் கேட்குறாங்க எனக்கு தெரியாது, ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும், தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் வருவாங்க, நிறைய பாஸ்டர்ஸ் வருவாங்க, நிறைய விசுவாசிகள் வருவாங்க, பெங்களூரில் ஒரு சர்ச்சை தேடி எங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க. வர தமிழ்நாட்டிலிருந்து எல்லாரும் சொல்லலை, எல்லா ஊழியக்காரரும் சொல்லலை, வருகிற பெரும்பாலான விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் என்னிடத்தில் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு கேட்பாங்க? பாஸ்டருக்கு எந்த ஊருன்னு கேட்டா, பாஸ்டர் எந்த ஜாதி, அந்த ஜாதியை தெரிந்து கொண்ட பிறகுதான் தொடர்ந்து சபைக்கு வருவதோ அல்லது வேறு சபை தேடி போவதோ அவங்க அதை தீர்மானம் பண்ணுவாங்க. ஆக பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் கேட்பது, பாஸ்டர் ஜான்சன் நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்பாங்க, தமிழ் பேசுறீங்களே நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனால் ஒரே ஒரு ஊழியக்காரர் அவ்வளவு நெருக்கமாக என்னோடு பழகினார், இவர் மாத்திரம்தான் என்னிடத்தில் நீங்கள் எந்த ஜாதி எந்த ஊருன்னு சொல்லி இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. ஆக அந்த ஒரு குவாலிட்டி எனக்கு ரொம்பவே என் உள்ளத்தை தொட்டதான ஒரு குவாலிட்டி. ஆக தொடர்ந்து இந்த அற்புத ஊழியத்தை அண்ணி மூலமாக ஆண்டவர் அன்பின் ஊழியமாக இன்னொரு நிலைக்கு கொண்டு சென்று ஆண்டவர் நடத்துவார் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் கிடையாது. சகல ஆறுதலின் தேவன்தாமே தொடர்ந்து உங்களை ஆறுதல் படுத்தி, நீங்கள் திரளான ஆத்மாக்களுக்கு, உடைந்த உள்ளங்களுக்கு, நொறுங்கொண்டவர்களுக்கு, கட்டுகளில் இருக்கிறவர்களுக்கு, கண்ணீரில் இருக்கிறவர்களுக்கு, அநாதைகளுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, எல்லாருக்கும் நீங்கள் ஆறுதலாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் உங்களை வாழ்த்தி, உங்களுக்காக தொடர்ந்து நானும் என் குடும்பமும் எபினேசர் ஏஜி சபையும் தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம், உங்கள் ஊழியத்தை தாங்குவோம். கர்த்தர் தாமே இந்த நேரத்தை எனக்கு கொடுத்தபடியால் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.